கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு ஊசி கூட பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு தரவில்லை என்று. இன்று இறைச்சியை பாவிக்க வேண்டாம், மீன் தான் பாவிங்கள், மீன் தான் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ மீனே இல்லாத ஒரு சூழ்நிலை, 20 வருஷத்துக்கு வர வந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட ஒரு காலத்திலே மனித உரிமை மீறல்கள் நடக்கின்ற நேரத்தில் ஜெனீவா வரை ஃபைல்களை தூக்கிட்டு போனவர். ருஷாத் படியுதீன் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை அவரை கைது செய்து விட்டார்கள். மீண்டும் இதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் அரசியல் ரீதியான பழி வாங்க முக்கியமாக இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். இந்த அரசாங்கம் மக்களுக்கு வந்து திருப்திகரமானதாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போது நாட்கள் போயிட்டுருக்கு, மக்கள் போயிட்டுருக்காங்க. இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற பேரில் வந்து மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்ருக்காங்க. நான் எதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னா, ஒரு காலத்தில் வந்து இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தலினால நீங்கள் நாட்டை விட்டே போயிருந்தீங்க. என்னென்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தீங்க, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அழைப்பின் பேரில் வந்து இன்னும் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்பொழுது எல்லாரையுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் கூட இருக்கலாம், நட்பு ரீதியாக கூட நீங்கள் இருக்கலாம் இல்லையா. ஆனாலும் இந்த கொஞ்ச நாட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த 2014 அப்புறமா முஸ்லீம்கள் வந்து அந்த திகன பிரச்சனை, அந்த குருநகல் பிரச்சனை, இதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்க நிம்மதியாக தூங்கலைன்னு சொல்ல முடியும். இன்றைக்கும் வந்து இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள், அஹ்னாஃப் ஜசீம் அவர்கள், சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள், இப்படி அசாத் சாலி அவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஜனநாயகத்து அத்துமீறலான்னு எங்களுக்கு தெரியலை, எல்லாருமே சிறையில் இருந்துட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக, அரசியல் நாலேஜ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, ஒரு 40 வருடம் கடந்து வந்திருக்கீங்க ஒரு அரசியல் பயணத்தில். பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணி அடித்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நடக்கும் பொழுது இந்த நாட்டு அரசாங்கம், இப்போ உள்ள கவர்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ட்ரெஜடி ஆஃப்டர் ட்ரெஜடி என்று சொல்வார்கள். மக்களுக்கு எந்த துன்பத்துக்கு மேல் துன்பம், சோதனை மேல் சோதனை, இப்படிப்பட்ட வேதனைகளில் மக்கள் என்று வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் சொன்னீர்கள், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா முதல் அசாத் அலி, இப்போது ருஷாத் படியுதீன், இதெல்லாம் ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல். இவர்களெல்லாம் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் ஒரு அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு நிபுணர். 2019 இலங்கையிலே ஒரு அரசியல் ரீதியான, அரசியல் அமைப்பு ரீதியான பிரச்சனை, திடீரென்று அப்போது இருந்த ஜனாதிபதி பிரதமர் இருக்க இன்னொருத்தரை பிரதமராக்கிய ஒரு சூழ்நிலையிலே ஜனநாயகத்துக்கே ஒரு பேரிடி ஏற்பட்டு பாராளுமன்றத்தை கூட கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அங்கு உயர்நீதிமன்றம் சென்ற நேரத்தில் அதற்காக வாதாடிய பல நிபுணர்களில் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகவாதி, அரசியலமைப்பை கரைத்து கொடுத்தவர், அப்படிப்பட்டவரை எந்தவித காரணமும் இல்லாமல், சம்பந்தம் இல்லாத அடிப்படையிலே இன்று பிடிஏ என்று சொல்கின்றார்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்ற அடிப்படையில், பயங்கரவாத தடை சட்டம் என்ற அந்த போதாவிலே இவர்கள் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோன்று அசாத் அலி அவர்கள், ருஷாத் படியுதீன் அவர்கள், 2 வருடத்துக்கு முதல் நடந்த April 21 சம்பந்தமாக பல விசாரணைகள், ஆணைக்குழு ரிப்போர்ட்ஸ், அந்த அத்தனையிலும் பல விஷயங்களை அவர் பாராளுமன்றத்திலும் சரி ஏனைய இடங்களிலும் அவர் விரிவாக சொல்லியிருக்கின்றார். அவ்வாறான விஷயங்கள்லாம் இருக்கத்தக்க ஏற்கனவே ஒரு முறை அவரை கைது செய்து விட்டார்கள். மீண்டும் இதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் அரசியல் ரீதியான ஒரு கைதாகத்தான் இது நாங்கள் பார்க்கின்றோம், அரசியல் ரீதியான பழி வாங்கல் என்று தான் பார்க்கின்றோம். அசாத் அலியை எடுத்துக்கொண்டால் கூட, அசாத் அலி எனக்கு 40 வருடங்களுக்கு முதல், நான் மாணவ காலங்களிலிருந்து அவரையும் தெரியும், அவர் மாணவ காலத்தில் ஒரு மாணவ சம்மேளனத்தின் இருந்து
அவர் ஒரு தீவிரமான தீவிரம்னால் பயங்கரவாத தீவிரம் அல்ல, எப்போதும் ஒரு உற்சாகமான முறையிலே அவர் களம் இறங்கி பேசுபவர். ஒரு நான் சொல்லுவேன், அவருக்கு அவரது பாராளும் அவரது உள்ளூராட்சி தேர்தல் ஒன்றிலே போய் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் மாளிகாவத்தையிலே. அவர் சொன்னேன், அசாத் சாலி இவர் ஒரு புத்திசாலி, அசாத் சாலி ஒரு தைரியசாலி, அசாத் சாலி இவர் ஒரு அதிர்ஷ்டசாலி, அதனால் அவரது இலக்கம் ஏழுண்டு. அவருக்கு ஆரம்பத்தையே நான் அவர் முதல் முதலாக கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக வருவதற்காக நான் அதை ஒரு கோஷமாக அவருக்கு கொண்டு சென்று அவருக்கு அந்த வாக்கு சேகரித்தார்கள். எனவே அவர் ஒரு ஜனநாயகவாதி. இப்போது கூட நுவா என்று நேஷனல் யூனிட்டி அலையன்ஸ், சமாதான பேரவை என்ற ஒரு அரசியல் கட்சியின் ஒரு தலைவர். அவர் ஒரு நாளும் ஆயுதம் தாங்கியவரோ ஒரு ஆயுத குழுக்கு தலைவரோ அல்ல. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக, பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக இவரை இப்படி கையை செய்வதற்கு, இவர் ஒரு பயங்கரவாத குழு தலைவர் அல்ல, இவர் ஒரு ஜனநாயகவாதி. நேரடியாக பட்டதை பயப்படாமல் சொல்லுவார், பட்டதை. எனவே இவ்வாறானவர்கள் அதுபோன்று ஒரு ஷாட் பதீதீன் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவர். நான் ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சியாக இருக்க, எங்களுக்கு அரசியல் ரீதியாக அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், ஆனால் ஒட்டு மொத்தமாக யாருக்கு ஒரு அநீதியான முறையிலே அவர்களை இவ்வாறான முறை, ஜனநாயக விரோதமான முறையிலே இவர்கள் அநீதி விளைவிக்கின்றார்களோ அதற்காக நாங்களும் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இத்தனையோ பயங்கரவாத சூழ்நிலைகள் கூட நாங்கள் அந்த நேரத்திலே ஜனநாயகவாதிகளாக இருந்து அதால் பாதிக்கப்பட்ட மக்களை, சில நேரங்கள் நான் அங்கால இராணுவம் ஒரு பக்கம், இராணுவம் ஒரு பக்கம், விடுதலை புலிகள் சரமாரியாக அவர்கள் மோதுகின்ற நேரத்தில் நடுவிலே பல முறை மாட்டுப்பட்டு ஒரு போது ஒரு ஒரு கணத்திலே என்னுடைய வாகனம் தாக்கப்பட்டு எனக்கு பக்கத்தில் இருந்த எனது சகோதரன், எனது மச்சான், அவரும் ஆலி மௌலானா அவர்தான், அவர் இறந்தார். ஜெயல ஜாவதுன என்ற எம்பியனுடன் கூட வந்திருந்தார். அவ்வாறான விஷயங்கள்லாம் முகம் கொடுத்தவர்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் கூட நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்களை மிகவும் ஆக்ரோஷமாக பேசிய காலங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே பல விஷயங்கள் ஏனென்றால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட ஒரு காலத்திலே மனித உரிமை மீறல்கள் நடக்கின்ற நேரத்தில் ஜெனீவா வரை ஃபைல்களை தூக்கிட்டு போனவர். அந்த நேரத்தில் பிரேமதாசா அவர்கள் அவரை கைது செய்திருந்தால் அவர் அங்கே ஜெனீவா வரை போயிருக்க முடியாது. ஜனாதிபதியாக ஜார்ஜ் அவர்தன் அவர்கள், பிரேமதாசா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே. எனவே அவ்வாறு அவர்கள் ஜனநாயக ரீதியாக செய்த போராட்டத்தின் அடிப்படைகள் தான் அவர்கள் இன்றும் அரசியலில் இருந்து இந்த அளவு மக்கள் மனதிலே வந்தார்கள். ஆனால் அவர்களே இன்று அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை, அவர்கள் செய்கின்ற பிழைகளை சுட்டி காட்டுகின்ற நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனநாயக விரோத செயல்களை மூலமாக ஜனநாயக ரீதியாக ஈடுபடுகின்றவர்களை பயங்கரவாதிகள் என்ற அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக இன்று மாதக்கணக்கிலே தடுத்து வைத்திருப்பது மிகவும் அநியாயம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இவர்களை ஏனைய சட்டங்கள் ஏறாத பிரச்சனை என்றால் சாதாரண சட்டத்தின் ஊடாக அவர் சொல்லலாம். இதுவரை எதற்காக வேண்டி என்ன குற்றச்சாட்டு என்று கூட அவர்களது குடும்பங்கள் அவர்கள் பார்க்க முடியவில்லை. அவர்கள் சார்பாக அவர்களது சட்டத்தரணிகள் அவர்களை பார்க்க கொடுக்கவில்லை. அதா சாலி போன்றவர்களை, இஜாஸ் அவர்களை இப்போதுதான் அவரது குடும்பங்கள் 4 நாட்களுக்கு பிறகு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இன்று உலகளாவ இவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவ இவ்வாறான ஜனநாயக விரோத செயல்கள் இங்கு மலிந்து காணப்படுகின்றது. பல பிரச்சனைகள் ஒன்று மாறி ஒன்று, அதாவது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் ஒரு பிழை செய்கின்ற நேரத்தில் அதை மறைப்பதற்கு இவர்களே இன்னொரு குழப்பத்தை உருவாக்குகின்றார்கள். எனவே அவர்கள் ஒரு ஊழல் குற்றம் என்று பாராளுமன்றத்தில்
பாரா எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்தால் அதை மறைப்பதற்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகின்றார்கள். இப்போது துறைமுக நகர விஷயம் சம்பந்தமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள் என்றோன்னு உடனே 7 நாட்கள் இப்போது 14ஆம் தேதி வரை இன்று நாட்டில் முடக்கம். இது உண்மையிலேயே அவர்கள் செய்தென்றால் எப்போவோ முடக்கி இருக்கலாம். அதாவது 14ஆம் தேதி புது வருடத்துக்கு அந்த நேரத்திலே உரிய முறையிலே அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சட்ட அதாவது மருத்துவ நிபுணர்கள் சொன்ன நேரத்தில் செய்திருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது அவர்களது அரசியல் தேவைக்காக மூடி மறைப்பதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எனவே மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், மக்கள் சாதாரண மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த நிலைமையில் எனக்கு பல கோள்கள், காலையிலிருந்து இரவு வரை எங்களுக்கு புகையில்லாது சாப்பாடு இல்லை, ஒரு அரிசி கூட எடுப்பதற்கு போகவில்லை, இவர்கள் எங்களது வீதியிலே சாப்பாடு கொண்டு வருவதற்காக வாகனங்கள் ஒன்றும் வரவில்லை, எங்களுக்கு 5000 தருக என்று சொல்வார்கள் அது கூட உரிய முறையில் இங்கு இன்னும் தரவில்லை, இப்போது தடுப்பூசி கொடுப்பது கூட அதில் கூட பாரபட்சம். இன்று இன்னும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்திலே இன்று கிழக்கு மாகாணத்தின் சுகாதார பணிப்பாளர் டாக்டர் தௌஃபிக் அவர்கள் இன்று சொல்கின்றார், இன்று பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கின்றது, கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு ஊசி கூட பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு தரவில்லை என்று. இவ்வாறு பல மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான பாரபட்சம் காட்டாமல் அவர்கள் செய்ய வேண்டும். இது உலகளாக வந்த ஒரு பிரச்சனை. இது அரசியல் பாரபட்சமாகவும் இருக்கக்கூடாது, இன பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஆனால் இன பாரபட்சத்தை இவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மீது இவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருந்த இந்த செயல்களால் எங்களது மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். இவர்களது அரசியல் பிழைகளுக்காக இன்று இவர்களுக்கு இவர்கள் இவ்வாறு பிழைகள் அநியாயமாக செய்கின்ற காரணத்தினாலோ தெரியவில்லை, அவர்களுக்கும் சோதனை மேல் சோதனை. இன்று பாருங்கள், கடலிலே வந்த கப்பல் எரிகின்றது, இன்று ஒட்டு மொத்தமாக எங்களது சமுத்திரம் இன்று பாதிக்கப்பட்டிருக்கு, மாசடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு கூட மீண்டும் இப்போது இந்த சூழல், சுற்றாடல், கடல் அசுத்தப்பட்ட மாசடையப்பட்ட இந்த நிலைமை மீண்டும், எவ்வளவு பணத்தை அவர்கள் இவர்களுக்கு கம்பன்சேஷனாக அல்லது நிவாரணமாக தந்தாலும் கூட ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு சாபமோ தெரியவில்லை. இலங்கை என்பது இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இலங்கையாக இறைவன் படைத்திருக்கின்றான். இது பூமியில் ஒரு சொர்க்க பூமி என்று, ஆனால் இந்த சொர்க்க பூமி என்று ஒரு நரக வேதனையை மக்களுக்கு இங்கு வாழ்கின்றவர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையை ஆல் இன்று அவர்களுக்கு கூட நிம்மதியால் எவ்வாறு வாழ முடியும்? இன்று ஒட்டு மொத்தமாக அந்த துறைமுக நகரத்தை உருவாக்கி அவ்வாறு எங்களது இடங்களையெல்லாம் அவர்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையால் வரப்போகின்ற கலாச்சார மாற்றங்கள், எங்களது எதிர்கால சந்ததியினர் படப்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே அதில் பல திருத்தங்கள் மூலமாகவது இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக செய்வோம் என்று கேட்ட நேரத்தில் கூட அந்த திருத்தங்களை கூட அவர்கள் உள்வாங்காது இன்று அவ்வாறான ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதற்காக 7 பேர் நியமித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பரம்பரை ஆட்சி போய்கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த காலத்தில் தமிழ் மக்கள் வேறு, இஸ்லாமிய மக்கள் வேறு, கிறிஸ்தவம் வேறுன்னு நாங்கள் பார்க்கல, பாராளுமன்றத்தில் எல்லாருக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்த அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையை தாண்டி வந்து யுத்தத்துக்கு அப்புறமா இந்த நாட்டில் நம்ம வாழும்போது இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த பரம்பரை ஆட்சி தொடர்ந்தால், அப்படி இல்லைன்னா எதிர்கால அரசியல் சிறுபான்மை மக்களுக்கு, முக்கியமாக தமிழ் பேசும் மக்களுக்கு எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? என்னை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு சகல இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு நாடு, ஒரு நிலை பேரான ஒரு அபிவிருத்தியை இந்த நாட்டிலே செய்ய வேண்டுமென்றால், நிலை பேரான முறையிலே சமாதானத்தின் மத்தியிலே மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டுமென்றால், எங்களது
விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் பார்ப்பது என்றால் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். அவர்கள் மத்தியிலே ஒரு நீதியான முறையிலே ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் உருவாக வேண்டும். அதில் எல்லா மக்களும் இருக்க வேண்டும், இன மத பேதமற்ற முறையில் இருக்க வேண்டும். அது அவ்வாறு வந்தால்தான் நிச்சயமாக, அதாவது இப்போது தமிழ் மக்கள் போராடிய போராட்டத்திலே அவர்களுக்கு அதிகார பரவலாக்களைத்தான் கேட்கின்றார்கள். ஒன்றுபட்ட இலங்கையிலே அதிகார பரவலாக்கள், அது பிரச்சனை இல்லை. அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கையிலே இப்போது இருக்கின்ற மாகாண அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகார பரவலாக்களையாவது உரிய முறையில் அமல்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக அவரவர் பகுதியிலே அவரவர்கள் அன்றாடம் அந்த மக்களுக்கு செய்கின்ற சேவைகளை ஆற்ற முடியும். நிலைபேறான ஆட்சி என்றால் என்ன? இந்த பிரபஞ்சத்திலே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு சமத்துவத்துடன் அனைவரும் அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு நடைமுறைகளிலும் அனைவரது பங்களிப்பு இருக்க வேண்டும். அவர்களே எங்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் அடையாளம் காண வேண்டும். அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த அரசாங்கம் உதவ வேண்டும். இதை நிவர்த்தி பண்ணார்கள் என்றால் அதுவே ஒரு நல்லாட்சியாக அமையும், பொறுப்பு கூறக்கூடிய ஒரு விஷயமாக அமையும், வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் நடக்கலாம். இது ஒன்றுமே இங்கு இல்லை. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் மூடி மறைக்கப்பட்டு அவர்களது சுய லாபத்துக்காக முழு நாட்டையும் இன்று அவர்கள் இவ்வாறான அழிவுப்பாதையில் கொண்டு செல்கின்றார்கள். எதிர்காலம் இவ்வாறு அமையுமோ தெரியவில்லை. இவர்கள் இவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் எதிர்கால சமுதாயம் இவர்களை எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று துரோகத்தை செய்தவர்கள் என்று அடையாளம் கண்டு இப்படிப்பட்டவர்களை அவர்கள் தோளுரிக்கின்ற ஒரு காலகட்டம் வெகு விரைவிலே வரத்தான் போகின்றது. இது ஜனநாயக ரீதியான முறை. இதுதான் பல நாடுகளிலே இன்று வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம், நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு, அதுவும் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று இலங்கை சொல்கின்றோம். அப்போது சமத்துவம் பேணப்பட வேண்டும், பாரபட்சம் இருக்கக்கூடாது, இனமத பேதங்கள் இருக்கக்கூடாது. எனவே இவ்வாறான அடிப்படையில் இவற்றை செய்கின்ற நேரத்தில் தான் நிலைபேறான அபிவிருத்தி என்று சொல்வார்கள். நிலைபேறான சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லப்படுகின்ற அந்த அபிவிருத்தியை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் உள்வாங்கப்பட்ட ஒரு ஜனநாயக நடைமுறை இங்கு நடத்தப்பட வேண்டும். அது இங்கு இல்லை. இன்று திடீர் திடீரென்று அவர்கள் நினைத்தபடி அவர்களது ஒரு சிலரை திருப்திப்படுத்துவதற்காக இது செய்கின்றார்கள். ரிஷாட் படீரினை திடீரென்று நீங்கள் கைது செய்திருக்கின்றால் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கைது செய்திருக்கின்றார்கள். பாவம் அந்த இளைஞன், ஒரு கவிஞன் அஹ்லம் ஜசீல், அவர் இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து எழுதிய கவிதைகள் தான் அங்கு இருக்கின்றது. அங்கு பார்த்து அதை கூட ஒழுங்காக இவர்கள் மொழிபெயர்த்து கேட்டார்கள் என்றால் அவருக்கு இவர்கள் ஒரு சமாதான பரிசு கொடுக்க வேண்டியவர்கள். அதை கூட இவர்கள் பாராமுகமாக எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் அந்த கவிதை என்ன எழுதப்பட்டிருக்கின்றது, அதில் ஒட்டு மொத்தமாக அவர் பயங்கரவாதத்துக்கு விரோதமான முறையிலே இது ஒரு சுவிட்சமான இலங்கைக்கு வழிவகுப்பதற்காக எழுதப்பட்ட அந்த கவிதைகள் தான் அவை. ஒரு ஒரு அமைதியான ஒரு இளம் கவிஞன் சிறையில் வாடுகின்றார். அதன் விளைவாகத்தான் சார் என்னன்னா இஸ்லாமிய புத்தகங்களை வந்து இலங்கையிட அனுமதி இல்லாம வந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு நிலைமை கூட முஸ்லிம்களுக்கு இப்ப வந்துருச்சு. புத்தகங்களே இறக்குமதி செய்ய முடியாது. எங்களது சமயத்தை எங்களது மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு சாந்தி மார்க்கம் நிச்சயமாக எந்த எல்லா மார்க்கங்களும் நல்ல விஷயங்களைத்தான் சொல்லுகின்றது. ஏன் பௌத்த மார்க்கம் கூட, நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்கு வாசிக்க விரும்புகின்றேன். ஒரு சியலு சத்வயோ நிதுக் வெத்வா, அதாவது எல்லா உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும். நிரோகி வெத்வா, எல்லா உயிரினங்களும் துன்பத்திலிருந்து விடுபடட்டும். சுபபத் வெத்வா, எல்லா உயிரினங்களும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும். இதைத்தான் பௌத்தமும் சொல்கின்றது. எனவே
இவ்வாறான விசுவாசத்துடன் தான் நாங்கள் இருக்கின்றோம். த கிறிஸ்தவ என்ன சொல்கின்றது, த எல்லார் மத்தியிலும் சாந்தியும் சமாதானமும் வர வேண்டும் என்று. இந்து மார்க்கம் சாந்தி சாந்தி என்று சொல்கின்றது, பகவத்கீதை அதைத்தான் சொல்கின்றது. இவ்வாறு எல்லோரும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். வேண்டுமென்றே இந்த மக்கள் மத்தியிலே எல்லோரும் நெல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற அந்த நெல்லிணக்கத்தையே இவர்கள் ஒட்டு மொத்தமாக ஒழித்து விட்டார்கள். பயங்கரவாதம் என்ற ஒரு நிலைமை இல்லை எமது நாட்டிலே. எல்லோரும் ஜனநாயக வழியில் இருக்கின்றார்கள். இப்போது எந்த வகையிலும் யாரையும் ஓரம் கட்ட தேவையில்லை. எல்லோரையும் ஒன்றிணைத்து நெல்லிணக்கத்தை நல்ல முறையில் நாங்கள் ஆற்றுகின்ற நேரத்திலே அது எங்களது தமிழ் கலாச்சாரமாக இருக்கலாம், அது அவர்களது சிங்களத கலாச்சாரமாக இருக்கலாம். மத ரீதியாக பார்க்கின்ற நேரத்தில் பௌத்தம் கிறிஸ்தவம் இந்து முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் உள்ள கலாச்சாரங்கள் பண்பாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் கடந்த காலங்களில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்த காலங்கள் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையை மீண்டும் நாங்கள் கட்டி எழுப்புவதென்றால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த விஷயங்களை களைந்து, அவ்வாறான எண்ணங்களை களைந்து உண்மையான ஜனநாயக ரீதியாக செயற்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் சமாதான சகவாழ்வு மூலமாக எதிர்கால சந்ததியினருக்கு இந்த நாட்டை பாதுகாத்து கொடுக்க முடியும் என்று சூழல் சுற்றாடல்களை நாங்கள் பாதுகாக்க முடியவில்லை. எங்களது எதிர்கால செல்வங்களுக்கு நல்ல நடைமுறைகளை நாங்கள் ஏற்படுத்துவதென்றால் இன்று எங்களது சகோதரிகள் புர்கா போடுகின்றார்கள் என்பதை தடை செய்ய பார்க்கின்றார்கள். நீங்கள் இங்கு எவ்வளவு அழகான முறையில் நீங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களது கலை, உங்களது கலாச்சார அடி, உங்களது நம்பிக்கை அடிப்படையிலே நீங்கள் இந்த நிகழ்விலே எனது சகோதரியாக இங்கு எனது ஒரு சின்ன சகோதரி போன்று என்னுடன் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறான மரியாதையுடன் எங்களது சகோதரிகளை, எங்களது தாய்மார்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறான கலாச்சாரங்களில் வளர்ந்தவர்கள் நாங்கள். அவர்கள் அழகான முறையில் பெண்கள் அவர்களுக்கு விரும்பிய உடைகளிலே அவர்கள் நாகரிகமான முறையிலே அவர்களை வெளியிலே வருகின்ற நேரத்தில் அது பிழை என்று சொல்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான அனாச்சாரமான முறையிலே அவர்களை அங்கு மற்றவர்கள் முன்னிலையில் காட்டவில்லை. அவர்கள் அவ்வாறான முறையிலே மற்றவர்களுடன் அவர்கள் வீட்டில் எவ்வாறு சகோதரங்கள் கணவன் பிள்ளைகள் மத்தியில் இருக்கின்ற வெளியில் செல்கின்ற நேரத்தில் அந்நியர் மத்தியிலே இவ்வாறு தான் நாங்கள் எங்களது உடை அமைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இருக்கிறது. அது அவர்களது எங்களது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் எடுப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் எங்களது அரசியல் அமைப்பின்படி அந்த உரிமை எங்களிடம் இருக்கின்றது. இன்று இறைச்சியை பாவிக்க வேண்டாம், மீன் தான் பாவிங்கள், மீன் தான் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ மீனே இல்லாத ஒரு சூழ்நிலை 20 வருஷத்துக்கு வர வந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவர்கள் எதையெல்லாம் தடை செய்கின்றார்களோ, முகத்தை மூட வேண்டும் என்றதும் இப்போ எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம். எனவே இது இதெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யாதீர்கள். அவரவர்களுக்கு எதை எது அவரவர்களுக்கு இருக்கின்றதோ அந்தந்த விஷயங்களில் அவர்களது விஷயங்கள் விட்டுவிட, இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். எனவே லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், எங்களது நடைமுறைகள் எங்களது மார்க்க அடிப்படைகள் எங்களுக்குரியது, உங்களது மார்க்க அடிப்படைகள் உங்களது வழிமுறைகள் உங்களுக்குரியது. நீங்கள் தாராளமாக எவ்வாறு சுயாதீனமாக உங்களது நடைமுறைகளை செய்கின்றீர்களோ அதுபோன்று நாங்களும் செய்கின்றோம். அதை நாங்கள் கொச்சைப்படுத்தவும் தேவையில்லை, நீங்களும் எங்களை கொச்சைப்படுத்தவும் தேவையில்லை, நீங்கள் அதை தடை செய்யவும் தேவையில்லை, நாங்களும் அதை தடை செய்யவும் தேவையில்லை. இதுதான் ஒரு நாகரிகமான சமாதான சகவாழ்வு என்று இந்த உலகத்திலே எங்கு சென்றாலும் அதை கடைபிடிக்க கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் அரசியல் காரணத்துக்காக யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்தால்தான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும், இவ்வாறு செய்தால்தான் நாங்கள் அடுத்த தேர்தலிலே வெல்லலாம்
என்ற அடிப்படைகள் சொன்னீர்களால் நீங்கள் வெண்டி இப்போ என்னத்தை கண்டுவிட்டீர்கள்? நீங்கள் வெண்டீர்கள், வந்தீர்கள், மூணில் ரெண்டுக்கு மேலே வந்தீர்கள். ஆனால் நாட்டிலே முழு உலகிலுமே பிரச்சனை. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடிகின்றதா? இல்லை. ஒன்று மாறி ஒன்று இன்று பிரச்சனை. நீங்கள் மாறி மாறி பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்தீர்கள். ஆனால் அதைவிட பூகம்பம் உங்களுக்கு இப்போது வந்து இப்போதாவது உணருங்கள். அந்த உணர்வுடன் செயற்படுங்கள் என்று தான் நான் கேட்கின்றேன். இது ஒரு மனிதாபிமான மக்களுக்காக கேட்கப்படுகின்ற எனது ஒரு வேண்டுகோள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் சார். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. நாட்டில் என்ன அநீதி இழைக்கப்படுதோ, எங்கெங்கே தவறு நடக்கப்படுதோ, அதை வந்து தேடி பிடிச்சி அடுத்த செகண்டே வந்து அதை மக்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நாங்கள் கூட சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எங்களுடைய வாலில் போய் உங்கள் நேமை போய் சர்ச் பண்ணி உங்களுடைய வாலில் என்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு இளைஞர் படையை நீங்கள் இப்போ கொண்டிருக்கீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது, நேற்றுக்கு கூட நான் அதை சொல்லி ஆகணும், உங்களுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு 23 நிமிடம் 25 நிமிட டாக்குமெண்ட்ரி, அந்த ஆவணப்படத்தை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஜெம் மாதிரி, அதை நாங்கள் உங்களை நாங்கள் கட்டி காக்கணும், எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க பேசுகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்கும் பொழுது, அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது எவ்வளோ சேவைகள், இந்த சேவை மக்களுக்கு போய் சேரணும், இப்படியான சேவைகள் இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியணும். அப்போ தான் கடந்த கால மக்களுக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்து மக்களுக்காக பேசியிருக்காங்க, தமிழர்களுக்காக பேசியிருக்காங்க, யாரும் பேசாமல் இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது, யாருமே பேசுகிறதில்லை. இன்றைக்கி தமிழர்களுடைய பிரச்சனைக்காக முஸ்லீம்கள் குரல் கொடுக்கறதில்ல, ஆனால் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ் எம்பிக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்குது. ஆனால் இல்லை, இதெல்லாம் அதையெல்லாம் கடந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கும் பொழுது, சோஷியல் மீடியா அப்படின்னு நீங்கள் என்ன அதோட நீங்கள் ஒன்றி போயிருக்கிறதுனால, சோஷியல் மீடியா இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு மக்கள்கிட்ட இருந்து நெருக்கப்படுது, அதாவது நெருக்கமாக இருக்கா, இல்லைனா மக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா மூலமாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களா? சோஷியல் மீடியா இந்த அரசாங்கத்துக்கு நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? இது அடுத்த சந்ததியினர், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்வார்கள். இளைஞர்கள் இன்று உலகத்தில், இங்கு மாத்திரமில்லை உலகளாவது, இங்கெல்லாம் அநீதி வருகின்றதோ அங்கெல்லாம் இளைஞர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அவர்களது அழுத்த அடிப்படையில் தான் இன்று அமெரிக்காவில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது. ஏன், அண்மையில் கூட பிரித்தானிய பாராளுமன்றத்திலே இளைஞர்கள் கொடுத்த அழுத்தத்தினால், அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக, சமூக வலைத்துறை மூலமாக கொடுத்த அழுத்தத்தின் மூலமாக, பிரித்தானிய பாராளுமன்றத்திலே இலங்கையிலே கடைசி நேரத்தில் ஏற்பட்ட அந்த போர்க்குற்றம் சார்பான மனித உரிமை மீறல் சம்பந்தமாக எவ்வாறு இந்த பிரச்சனைகளை எடுக்க வேண்டும் என்று அங்கு இளைஞர்கள் கொடுக்கின்றார்கள். அது பிரித்தானிய அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பேசி பல ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மீறல் சபைக்கு அங்கு கொண்டு வருகின்றது. அதுபோன்று இங்கு அன்றாட நடைபெறுகின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்று முன்னொரு காலத்திலே நாம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது, பாராளுமன்றத்திலே அந்த அவையில் பேசுவது மாத்திரமல்ல, அங்கு பல கமிட்டிகள் இருக்கின்றது. அந்த கமிட்டிகளிலே இருந்து பல விஷயங்களை நான் வென்றெடுத்து கொடுத்திருக்கின்றேன். அது கல்வி அமைச்சராக இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம், வாணிப அமைச்சராக இருக்கலாம், தொழில் அமைச்சராக இருக்கலாம், அல்லது சூழல் சுற்றாடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், சமூக வலுவூட்டல் சம்பந்தமாக இருக்கலாம். அவை அனைத்திலும் அவ்வப்போது பாராளுமன்றத்திலே ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுவோம். அதைவிட ஒரு பாரிய ஒரு பொறுப்பு அந்த கமிட்டிகளிலே நாங்கள் கொடுக்கின்றது. அது பல கமிட்டிகளில் நான் தலைமை தாங்கி இருக்கின்றேன் பாராளுமன்ற குழுக்களில். எனவே அவ்வாறான விஷயங்களெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இன்று எனது சேவைகள் மக்களுக்கு அன்றாடம் தொடர்ந்து, நான் மக்களுடன் அன்றாடம் தொடர்புடைய இருந்தவன். கடந்த 4 தசாப்த காலமாக ஒவ்வொரு வீடுகளிலும் நான் சென்றேன் என்றால் ஏதாவது அவர்கள் சொல்வார்கள், சார் நீங்கள் தான் இதை, நான் மறந்திருப்பேன். ஆனால் இப்போது நாங்கள் இன்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வெளியில் செல்ல இயலாது. ஆனால் எங்களுக்கு உள்ள ஒரு உபகரணம் இதுதான். இதன் மூலமாக உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றோம், இளைஞர்களுடன் தொடர்பு கொள்கின்றோம். இதன் மூலமாக எங்களது கருத்துக்களை உடனடியாக
எந்த எந்த விஷயத்திலே குரல் கொடுக்க முடியுமோ அந்த அடிப்படையிலான ட்விட்டர் மூலமாக அது உலகளாவிய எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பார்க்கின்றார்கள். ஏன் இம்ரான் கான் அவர்கள் கூட இங்கு வருவதற்கு முதல் அவரது அலுவலகம் என்னுடைய பல ட்வீட்களை அங்கு பார்த்து பல விஷயங்களை கேட்டறிந்திருந்தார்கள் அவர் வருவதற்கு முதலே. இது போன்று பல விஷயங்கள் பிபிசி உட்பட மற்றும் அல் ஜசீரா உட்பட பல முக்கியமான மெயின் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட அவ்வப்போது இந்த விஷயங்களை தலைப்புச் செய்தியாக பல நேரத்தில் இந்தியாவின் மிகவும் பிரபல்யமான பத்திரிகையான த ஹிந்து என்னுடைய செய்திகளை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இது நல்லதொரு சாதனம். நீங்கள் கூட பல சேவைகளை நல்ல முறையில் உங்களது ஒரு மிகவும் பாரிய பங்களிப்பை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இது இந்த காலத்தின் தேவை. இந்த காலத்தின் தேவை என்றால் நிச்சயமாக, ஏனென்றால் இளைஞர்களுக்கு சரியான கருத்துக்களை அந்தந்த நேரத்தில் கொடுக்காமல் விட்டால் அவர்கள் பிழையான கருத்துக்களை மூலம் அவர்கள் அறிந்து சில நேரங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்படுகின்ற ஒரு நிலைமை கூட வரலாம். அப்போது நாங்கள் இந்த வகையிலெல்லாம் அதற்காக குரல் கொடுக்கிறோம், நீதிக்காக வேண்டி சொல்கின்றோம், இதன் மறுபக்கம் இவ்வாறு தான் இருக்கின்றது, இது வருகின்ற விஷயங்கள்லாம் உண்மை அல்ல, அதற்கு மாறான உண்மைகள் இது இருக்கின்றது என்ற விஷயங்களையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இதை நாங்கள் அது எங்களுடைய ஒரு கடமையாகவும் நாங்கள் இந்த காலத்திலே பாவிக்க வேண்டும், மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் அதை பாவிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களே நான் அவ்வாறு, என்னால் இந்த தொடர்புகள் வெகுஜன தொடர்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய இப்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு நிமிடத்துக்கும் எனக்கு பல கோள்கள் வந்து கொண்டிருக்கும். நான் பெரும்பான்மையாக இரவு நேரங்கள் எந்த கோல் வந்தாலும் சரி, ஏன்னா அந்த நேரத்தில் தான் நிற்கதியற்ற ஒரு சூழ்நிலையில் யாராவது பிரச்சனைக்காக கோல்வா அந்த இல்லாட்டி சும்மாக கோல் பண்ண மாட்டார்கள். இனி உடனடியாக நான் அதை எந்த நேரமாக இருந்தாலும் அதற்காக அவர்களுடன் பேசுவேன். ஒவ்வொரு கோள்களும் ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலையிலிருந்து தான் பேசுகின்றார்கள். எந்த ஒரு நிலைமையும் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு சந்தோஷத்தை தெரிவிப்பதற்காக நான் உங்களை கோல் பண்ணியிருக்கின்றேன் என்று வருகின்ற கோள்களே இந்த காலத்தில் கஷ்டம், குறைவு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பேசுகின்றார்கள். எனவே அதை அவ்வப்போது அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற உதவுகின்ற அதே நேரத்தில் பொதுவான பல கருத்துக்களை, இன்று பொதுவாக புறையோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகளை, பொதுவாக எங்கள் மத்தியிலே அவ்வப்போது ஏற்படுகின்ற ஊழல்களை, அநீதிகளை நாங்கள் அந்த நேரத்திலே சொல்கின்ற நேரத்தில் அதற்கு அது நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள், த ஜஸ்டிஸ் ஃபார் தரிக் என்ற அந்த வாய் பேச இயலாத அந்த சிறுவனது ஏற்பட்ட அந்த அநீதி, அதற்கு பிறகு பலரது கவனத்தையும் அது ஈர்ந்து அவருக்கான பல விஷயங்கள் அவருக்கு அநீதி நீதி கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தோம். எனவே இவ்வாறு ஒன்றை செய்கின்ற நேரத்தில், அதை பகிர்கின்ற நேரத்திலே இந்த பிரச்சனைகளை மற்றவர்களும் அறிந்து, ஏன்னா சில மையத்து பிரச்சனைகள் சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லடக்கம் செய்யலாம் என்று சொன்ன நேரத்திலே நல்லடக்கத்துக்குரிய ஏற்பாடுகளை சில ஆஸ்பத்திரிகள் மறுத்தார்கள். உடனடியாக அந்த இடத்துக்கு நான் சென்று அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு அதை உடனடியாக நான் பதிவு செய்தேன் என்னுடைய வாய்ஸ் கட் மூலமாக. இதே நிலைமை ஏனைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தவுடன் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள், இதே பிரச்சனை இங்கே இருக்கின்ற, எனவே அவர்களுக்கு அதற்கு ஒரு விமோசனம் ஏற்படுவதற்கு அதற்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது உதவியாக அமைந்தது. எனவே இந்த விஷயங்களை நாங்கள் அவ்வப்போது பகிர்ந்து கொள்வதும் முக்கியம். எனவே இவ்வாறான விஷயங்கள் தான் நாங்கள் அவ்வப்போது கவனம் செலுத்தி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை நேர்காணல் கண்டதுக்கு. நிறைய விஷயங்கள் நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்தேனோ அந்த விஷயம் எல்லாமே மக்களுக்கு சொல்லிட்டீங்க. அந்த சமூகத்துக்கான சேவை செஞ்சிட்ருக்கிற இந்த பயணம் எப்போவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். எங்களுடைய சிஜிசி டாக் ஷாப் நேயர்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அன்பார்ந்த சிஜிசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களிலே சகோதரி
ரீனோஷா நவ்ஷாட் அவர்களூடாகவும் அரவிந்தூடாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற இந்த தகவல் மூலமாக நானும் பல முறை இந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சமூகத்தின் அவ்வப்போது ஏற்படுகின்ற தேவைகளை விஷயங்களையெல்லாம் நீங்கள் அறிந்து நிறைய நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். இதன் மூலமாக பல விஷயங்களிலே விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற நேரத்தில் நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, இவ்வாறான நல்ல விஷயங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை பகிர்வது மிகவும் முக்கியம். நல்ல விஷயங்கள் பகிரப்பட வேண்டும். குட் ப்ராக்டிஷர்ஸ் சுட் பி ஷேர்டுன்னு சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல விஷயத்தை செய்கின்ற நேரத்திலே நாங்கள் பகிர்கின்ற நேரம் அது மற்றவர்களாலும் அந்த ப்ராக்டிஸை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு பார்க்க போனால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். இப்போது பெரியதொரு டிசாஸ்டர்னா அனர்த்தம், அனர்த்தங்கள். இந்த அனர்த்தங்கள் பலவிதமாக ஏற்படும். இப்போது இயற்கை ஊடாக ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், மனிதர்களால் ஏற்படுகின்ற ஆபத்துகள், திடீரென்று ஏற்படுகின்ற விபத்துக்களால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், இந்த அனர்த்தங்களை நாங்கள் நிறுத்த முடியாது. வருகின்ற புயலை நிறுத்த முடியாது, பூகம்பத்தை நிறுத்த முடியாது, வெள்ளத்தை நிறுத்த முடியாது. ஆனால் வருகின்ற அனர்த்தத்தால் ஏற்பட போகின்ற சேதங்களை குறைக்கலாம், அழிவுகளை குறைப்பதற்கு நாங்கள் அதற்கு சில வழிமுறைகளை நாங்கள் செய்கின்ற நேரத்தில் அதை நாங்கள் பகிர்ந்தால் அவர்களும் அவற்றை பின்பற்றுகின்ற நேரத்திலே நாங்கள் அந்த விஷயம். ஏன்னா நான் ஒரு ஏராவூரிலே நகர சபையின் தவிசாளராக இருக்கின்ற போது வெள்ள அனர்த்தங்கள் வருகின்ற நேரத்தில் நான் செய்த அந்த நடைமுறைக்காக வேண்டி ரோல் மாடல் சேர்மன் என்ற ஒரு சாம்பியன் விருதை எனக்கு தந்தார்கள். அது சாம்பியன் தான் சொல்லுவார்கள், அது அந்த யுஎன் ISDR என்று, அதாவது யுஎன்னால் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் என்று சொல்லுகின்ற நிறுவனத்தால் எனக்கு ஒரு சாம்பியன் ரோல் மாடல் சேர்மன் என்று, திட்டத்தை குறைப்பதற்காக முன்மாதிரியாக இருந்தவர் என்று அதை பல இடங்களிலே பகிர்ந்து நான் பல ப்ரெசன்டேஷனை செய்வதற்காக என்னை பாம்பே நகர சபைக்கு, அதாவது அதுபோன்று ஃபிலிப்பைனுக்கு, அதுபோன்று டாக்கா பங்களாதேஷுக்கு, இவ்வாறு பல நாடுகளுக்கு என்னை அவர்களை யுஎன்ஏ எடுத்து சென்று அதை பகிர சொன்னார்கள், அதை ப்ரெசன்ட் பண்ண சொன்னார்கள். இவை மூலமாக பல விஷயங்கள். எனவே நான் என்னென்னா குட் ப்ராக்டிஸ், நான் செய்த அந்த ப்ராக்டிஸ் மற்றவர்களுக்கு ஒரு வழிமுறையை அவர்கள் பின்பற்றி அதன் மூலமாக அவர்களும் அந்த ஏற்பட இருக்கின்ற சேதங்களை குறைப்பதற்கு உதவுவதற்கு நாங்கள் உதவுகின்றோம். எனவே இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை. எனவே அந்த அடிப்படையில் நல்ல விஷயத்தை சிடிசி ஊடாக பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் பலருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றீர்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் இன்று தந்திருக்கின்றீர்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி சார். எனக்கு எங்களுக்கான வந்து டைம் இவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியாகணும். ஸோ எனக்கு இன்டர்வியூவில் நேர்காணல் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய சமூக சேவை சம்மந்தமாக சார் கூட பேசுகிறேன்னா அரசியல் பயணம் பேசுகிறதுக்கு எங்களுக்கு நிறைய டைம்ஸ் வேணும். ஸோ அதை தாண்டி இப்போ உள்ள நிலைமை நாங்கள் வந்து தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும், என் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய ஒளிப்பதிவாளர்கள் ராஜ்மோகன் மற்றும் அரவிந்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு நேர்காணலை சந்திக்கலாம். நன்றி.